வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட படத்தின் சார்பாக உங்களை சந்தி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறையா அன்பர்கள் கோடான கோடி அன்பர்கள் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் பார்க்குறாரு இப்படி ஒரு பலன் சொல்கிறாருன்னு பார்க்காமலேயே சிபாரிசு பண்ண அன்பர்களும் உண்டு பார்த்துட்டு சிபாரிசு செய்த அன்பர்களும் உண்டு உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி பட்டிருக்கிறேன் நிறையா ஜோதிடம் சார்ந்த வித்தியாசமான பரிகார முறைகளை நம்ம பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இது எல்லாமே என்னால் அல்ல எல்லாமே என்னுடைய குருவர்களாலும் இறையருளாலும் எனக்கு கிடைக்கப்பட்ட விஷயமே சமீபத்தில் நான் இப்போ நான் வந்து ஒரு கொழும்பில் இப்போ ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு ஜாதகம் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை பதிவிடக்கூடாது ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு பிளானட்டை மட்டும் நான் இந்த கட்டத்தில் போட்டிருக்கேன் அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் கொடுக்கல இந்த ஜாதக இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைந் அமைந்தது வெளியில் இருக்கிறது இன்றைக்கி சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கார் அவங்களுக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்குது அவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு ஸ்பைனலில் முதுகு தண்டு வடத்தில் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் சூரியன் தான் எலும்பு தான் முதுகெலும்பு சனிங்கிறது உடைதல் சனி வந்து உடைக்கிறது அல்லது அதீதமான வழியை தருவது சனி அப்போ அவங்களுக்கு சனி இங்கே இருக்கு அப்போ இங்கேருந்து இன்றைக்கி நிகழ்காலத்தில் செவ்வாய் இந்த ராசியிலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கு செவ்வாய் அங்கேருந்து இந்த ராசியில் கண்ணியில் உட்காந்து நிகழ்கால செவ்வாய் அங்கேருந்து இந்த நாலாம் பார்வையாக இந்த இடத்த பார்க்குது அதாவது செவ்வாய் இங்கே உட்காந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பார்வையாக பார்க்குது ஏற்கனவே சனி இருக்கார் சனி இங்கேருந்து பத்தாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறாரு அப்போ அவங்களுக்கு ஸ்பைனலில் வலி அதிகமாக இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு முதுகு தண்டு விட பாதிப்பு கால ஜாதகத்திலேயே பிறந்த கால ஜாதகத்திலேயே முதுகு விட பாதிப்பு அப்போ நிகழ்காலத்தில் அதை அதிகமாக இருக்குது ஸோ ஏதாவது ஒரு மாற்று மருந்து இப்போ ஏதாவது மெடிசன் நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய மருந்து பிராண்டு மாற்றி வாங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க இல்லையா நாங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய மருந்து இப்போ கிடைக்கிறது இல்லை இப்போ நான் புதுசாக அதே நேமில் வேறு கம்பெனி தயார் பண்ணுற மருந்து தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஏன்னா நிகழ்காலத்தில் ராகுகேது அங்கே தான் இருக்குது ராகுகேதுங்கிறது தோசையை திருப்பி போடுறது அப்போ சூரியங்கிறது மருந்து பிராண்டட் அப்படின்னா சூரியன் ஸோ மருந்தோட பிராண்டு மாதிரி இப்போ சாப்பிடுவாங்க சனி இப்போ அங்கே போயிட்டுருக்கு ஸோ அந்த பிராண்டு மாற்றி சாப்பிட்டது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வலி குறைய மாட்டேங்குது வலி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ரெகுலராக சாப்பிட்டா பிராண்டு கம்பெனி மருந்து ஓகே அது அந்த கம்பெனி சரியாக சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி வேறு கம்பெனி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு மாதமாக வலி குறைந்தபாடு இல்லை அப்போ என்கிட்ட இப்படி இந்த சொல்லும் பொழுது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னொன்னே செவ்வாய் நிகழ்காலத்தில் இங்கேருந்து பார்க்குது அதாவது உதாரணமாக ஒரு விளக்கில் எரியக்கூடிய நெருப்பு வந்து அக்னி வந்து சூரியன் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஃபயர் நடந்தது தீ விபத்து நடந்தால் செவ்வா அதாவது வீடு பற்றி எரிஞ்சால் செவ்வா வீட்டில் எரியக்கூடிய விளக்கில் இருக்கக்கூடிய எரியக்கூடிய நெருப்பு வந்து சூரியன் ரெண்டுமே அக்னி கிரகங்கள் சனியும் கூட சேர்க்கை நான் என்ன அவங்களுக்கு பரிகாரம் சொன்னேன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் நம்ம வீட்டில் யூஸ்ஃபுல்லாக வேஸ்டேஜாக இருக்குல்லையே வயர் அது ஒரு ஒரு அடி நீளத்தில் எடுத்து அந்த வயரை துண்டு துண்டாக கட் பண்ணி போடுங்க சிசரை வச்சு கட் பண்ணி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சல் பச்சை மூங்கி நல்லா ஒரு மூணு அடி ஹைட்டில் ஒரு பச்சை மூங்கி வாங்கி அதில் ஓட்டை இல்லாத மூங்கி வெட்டி எடுக்கணும் மூங்கில் புதரில் போய் பச்சை மூங்கியை ஓட்டை இல்லாத மூங்கியை வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்தோம்னா அந்த மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இப்படி கணுக்கள் அதுக்கு வந்து நிறைய கிளைகள் இப்படி சைடில் இருக்கும் இந்த மாதிரி கிளைகள் இருக்கும் ஸோ இந்த கிளையை வந்து ஒட்டி வெட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி அப்படி நீட்டிருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கணும் அதாவது இந்த கிளையை அந்த மூங்கில் ஒட்டி செதுக்காமல் ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி நீட்டிகிட்ருக்கிற மாதிரி நீட்டிகிட்ருக்கிற மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணி அதை என்ன செய்யணும் அப்படின்னா புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் கோவில் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலில் அந்த மூங்கியில் கொண்டு போய் வச்சிடணும் ஒரு இரவு மூலஸ்தானத்தில் காலையில் அந்த கிருஷ்ணருக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மூங்கியில் வெளியே எடுத்து அந்த ரெண்டு இன்ச்சு நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கணு இருக்கு இல்லையா அதை பூரா அறுவால் வச்சு அப்படியே அதை அவங்களே கட் பண்ணணும் யார் ஜாதகரே கட் பண்ணணும் எட்ஜுக்கு அப்படியே கட் பண்ணணும் மூங்கி இப்படி வெட்டக்கூடாது அந்த நீட்டிகிட்டு இருக்கிற கணுக்களை அப்படியே செதுக்கிடணும் அதுக்கப்புறம் அவங்க எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் வேலை செய்யும் மருந்து வேலை செய்யும் இதுதான் இதுதான் நான் கொடுத்த பரிகாரம் ஸோ என்னுடைய பரிகார முறை என்பது சற்றே வித்தியாசமான பரிகார முறை அவங்களுக்கு ஏன் இதை கொடுத்தோம் இதே பரிகாரம் வேறவங்களுக்கு வேறு மாதிரி வரும் ஏன்னா இது வந்து தனுசு வீடு வில்லு வீடு ராமர் வீடு இது கிருஷ்ணர் வீடு மிதுனம் ஸோ அங்கேருந்து ராகு கேது இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தான் கிருஷ்ணர் மூங்கில் வந்து புல்லாங்குழல் வந்து ஒரு மூங்கில் தான் ஸோ மூங்கில் வச்சுருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவர் இடத்துல அந்த மூங்கியில் வச்சு பச்சை மூங்கி ஓட்டை விழாத மூங்கி அதை கட் பண்ணும் பொழுது அவங்களுடைய முதுகு தண்டு வட நோய் குணமடை குணமடைகிறது ஸோ நாங்கள் இருக்கும்போதே கொழும்பில் இருக்கும் பொழுதே அந்த மெடிசன் வந்து அவங்களுக்கு அதை கட் பண்ணி ஸோ அந்த மெடிசன் வே அதே பிராண்டு மெடிசனே அவங்களுக்கு கிடச்சி ஸோ இப்போ வழி நிவாரணம் இருக்கு அவங்களுக்கு இப்போ கூட நேற்று கூட பேசுனாங்க அவங்க தொலைபேசியில் இப்போ எப்படி இருக்குங்கம்மானே நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பரிகார முறை கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்